அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் யாவை? மூவேந்தர்கள் என்பது யார் பார்த்தீங்கன்னா, சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். இவர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சேரர்களுக்கு வந்து ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. இது நாலு பேரும் வந்து சேரர்களுடைய பட்டப்பெயர்கள். சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் இதெல்லாம் வந்து சோழர்களுடைய பட்டப்பெயர். மாறன், வழுதி, செழியன், தென்னார் என்பதெல்லாம் வந்து பாண்டியர்களுடைய பட்டப்பெயர். இரண்டாவது கேள்வி பொறுத்துக. சேரர்கள் என்ன பூ மாலையை போடினாங்கன்னா, பனம்பூ. பனைமரத்துலேருந்து கிடைத்த பூ. சோழர்கள் வந்து அத்திப்பூ மாலையை அணிந்தார்கள். பாண்டியர்கள் வந்து வேப்பம்பூ மாலை. அப்போ பொறுத்துக அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து மூன்றாவது கேள்வி பொறுத்துக. சேரர்களுடைய துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முசிறி, தொண்டி. கரெக்டாக பொருத்தப்பட்டுள்ளது. சோழர்களுடைய துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புகார் துறைமுகம். பாண்டியர்களுடைய துறைமுகம் வந்து கொர்க்கை. அப்போ அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து நான்காவது கேள்வி பொறுத்துக. சேரர்களுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சி. தற்போது அது வந்து கரூர் என்று அழைக்கப்படுகிறது. சோழர்களுடைய தலைநகரம் பழைய காலத்தில் எங்கன்னா பார்த்தா, உறையூர். பிற்கால சோழர்களின் தலைநகரம் வந்து தஞ்சாவூர். பாண்டியர்களுடைய தலைநகரம் வந்து சங்கம் வளர்த்த மதுரை. அப்போ அனைத்தும் வந்து தலைநகரங்கள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து ஐந்தாவது கேள்வி பொறுத்துக. சேரர்களுடைய கொடியில் இருந்த அந்த சின்னத்தின் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில், அம்பு. அப்போ சோழர்களுடைய கொடியில் என்ன சிம்பிள் இருந்துச்சு, அவர்களுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா புலி. பாண்டியர்களுடைய சிம்பிள் மீன். அப்போ அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பல்லவர்களுடைய சின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நந்தி. அடுத்து ஆறாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சங்ககால ஆட்சி அமைப்பு. அரசுரிமை பரம்பரையானது. ஆமாம், மன்னர், அதுக்கப்புறம் அவருடைய மூத்த மகன், அவர் தான் வந்து அந்த பரம்பரையில் ராஜாவாக வருவார். அரசர் கோ என்று அழைக்கப்பட்டார். கோ என்று அழைக்கப்பட்ட சரியானது. அது கோன் என்பதன் சுரக்கம். கோன் என்பதுனா அரசன் என்பதன் பொருள். அப்புறம் அரசருக்கு வந்து என்னென்ன பேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் என்னும் வேறு பெயர்களாலும் அரசர்கள் அழைக்கப்பட்டனர். அப்போ அனைத்தும் சரி. அப்போ மன்னர்களுடைய வேறு பெயர் என்னென்னு கேட்டால், வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன். அடுத்தது ஏழாவது கேள்வி, அரசரின் மூத்த மகனே அடுத்து அரியணை ஏறினார். பட்டம் சூட்டப்படும் விழா டேஷ் அல்லது முடிசூட்டும் விழா என்று அழைக்கப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு கட்டில் ஏறுதல். இதுதான் வந்து சரியான விடை. முடிச்சூட்டு விழாவுக்கு வேறு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா, அரசு கட்டில் ஏறுதல். அரசு கட்டில் ஏறுதல். மூத்த மகன் தான் பெரும்பாலும் அடுத்தது மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தது எட்டாவது கேள்வி பொறுத்துக. அரசன், கோன், இறைவன், வேந்தன், கொற்றவன் என்று அழைக்கப்பட்டார். அரசனுடைய வேறு பெயர்கள். இளவரசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோன் என்பதன் சுருக்கம் தான் கோன். கோனோட மகன் இளவரசர். இளவரசரின் தம்பி இளையோர், இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் என்று அழைக்கப்பட்டார்கள். அதான் இளவரசர்னா யார்னா, மன்னருக்கு அப்புறம் மன்னராக பதவியேற்க வேண்டிய வாரிசு, மூத்த வாரிசு. அவருடைய தம்பி எவ்வாறு அழைக்கப்படுவார்னா, இளையோர், இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல். ஒன்பதாவது கேள்வி, அரசர் தினந்தோறும் அரசவையை, அதாவது நாளவையை கூட்டினார். ஆமாம், அந்த மன்னர் அமைச்சரவையை கூட்டுவார். அங்கு விவாதங்களை செவி மடுத்து அனைத்து வழக்குகளையும் தீர்த்து வைத்தார். அந்த அரசருடைய அவையை வந்து சேனாதிபதி, அமைச்சர்கள் எல்லாருமே ஆலோசனை தருவாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி இது பண்ணுவார். அப்புறம் என்னது, சில வழக்குகளையும் அரச மன்றத்திலே தீர்த்து வைப்பாங்க. அப்போ அனைத்தும் சரியானது. அடுத்து பத்தாவது கேள்வி, அரசின் வருமானம் வரிகள் மூலம் பெறப்பட்டன. டேஷ் வருவாயின் முக்கிய ஆதாரமாகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலவரி. எல்லா அரசுக்குமே முக்கியமான வரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலவரி தான் அதிக வருவாயினை தரும். அப்போ நிலவரி தான் வந்து ஒரு முக்கியமான வருவாயின் ஆதாரமாகும் எல்லா அரசுகளுக்கும். பதினொன்றாவது கேள்வி, நிலவரியே வருவாயின் முக்கிய ஆதாரமாகும். ஏற்கனவே பார்த்தது தான், நிலவரியே வருவாயின் முக்கிய வருவாகும். அதன் வேறு பெயர் என்ன? என்ன நிலவரியின் வேறு பெயர்னு பார்த்தீங்கன்னா, இறை என்பதாகும். அப்போ சுங்கவரி, கப்பம், தண்டம் என்று வேறு வழிகளும் காணப்பட்டன. நிலவரியின் வேறு பெயர் இறை. பன்னிரெண்டாவது கேள்வி, அரசர்களும் வீரர்களும் வீரக்கழல், வீரக்கழல் என்று அணிந்திருந்தனர். அதன் மீது அணிந்திருப்பவரின் பெயரும் அவரின் சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருந்த எனில், வீரக்கழல் என்ற அணிகலன் எங்கு அணியப்பட்டிருக்கும்? இந்த வீரக்கழல் என்ற அணிகலன் எங்கு போர் வீரர்களோட இதில் அணிந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, காலில். அதில் வந்து அவங்களுடைய பெயரும் இதுவும் என்ன பண்ணும், பொறிக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய சாதனையும். அந்த வீரக்கழல் வந்து காலில் அணியும் ஒரு அணிகலன். அடுத்து பதிமூணாவது கேள்வி, அரசருடைய சபை அரசவை என்று அழைக்கப்பட்டது. அப்போ சரியானது. அரசர் அரியணை என்று அழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்வது வழக்கம். அதுதான் வந்து அரியாசன, அரியணை என்று அழைக்கப்படுகிறது. அரசவையில் அரசரை சுற்றி அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள், அவைகள புலவர்கள் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். சரி, அரசர்கள் ஐந்து வித கடமைகளை செய்தனர். சரியானது. அப்போ அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து பதினான்காவது கேள்வி, அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்ய பல அதிகாரிகள் உதவி செய்தனர். ஆமாம், சரியானது.
அவர்கள் ஐம்பெரும் குழு, ஐந்து உறுப்பினர்களை கொண்ட குழு மற்றும் எண்பேராயம் எட்டு உறுப்பினர்களை கொண்ட குழு என இரு குழுவாக பிரிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மற்றும் நிர்வாகத்திலையும் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, உதவி செய்தாங்க. அப்போ அந்த குழுக்களின் பெயர் வந்து ஐம்பெரு குழு மற்றும் எண்பேராயம். ஐம்பெருனா ஐந்து, எண்பேராயம்னா எட்டு உறுப்பினர்களை கொண்ட குழு. பொறுத்துக படைத்தலைவர் தானே தலைவன் என்று அழைக்கப்பட்டார். படைத்தலைவரோட பேர் வந்து தானே தலைவன். ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா படைக்கொட்டில். அப்போ இதுவும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. தோமாரம், தோமாரம் என்பதுதான் சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவதாகும். பாகுபலி படத்தில் ஒரு இது காட்டியிருப்பாங்களா, அது பேர் தான் வந்து தோமாரம். அடுத்தது கோட்டைகள் அரண்களாலும் ஆழமான அகலிகளாலும் பாதுகாக்கப்பட்டன. வேலூர் கோட்டை எடுத்துக்காட்டு. ஐந்து, போர் முரசும் கடவுளாகவே கருதப்பட்டன. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த போர் முரசை வாசிப்பாங்க. அப்போ அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து பதினாறு, கூற்றுகளை ஆராய்க. அரசரை இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆவாராமா. தலைநகரம் நீதிமன்றம் அவை என்று அழைக்கப்பட்டது. கிராமங்களில் மன்றங்கள் என்பவை தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாக இருந்தன. அப்போ தலைநகர நகரப்பகுதியில் வந்து அவை என்று அழைக்கப்பட்டது, கிராமங்களில் மன்றங்கள் என்று அழைக்கப்பட்டன. தண்டனைகள் எப்போதும் கடுமையாக இருந்தன. திருத்து வழக்குகளில் மரண தண்டனை வழங்கப்பட்டது, சரியானது. அடுத்து தலையை துண்டித்தல், உறுப்பு உடல் உறுப்புகளை துண்டித்தல், சித்திரவதை செய்து சிறையில் அடைப்பது, அபராதம் தண்டம் விதிப்பது ஆகியவை குற்றங்களுக்காக வழங்கப்பட்ட தண்டனைகள். அப்போ அனைத்தும் சரியானது. அப்புறம் பதினேழு, வரிசைப்படுத்துக. மண்டலம் நாடு கூற்றம் ஊர், ஊர் நாடு கூற்றம் மண்டலம், ஊர் நாடு மண்டலம் கூற்றம். எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டலம் நாடு கூற்றம் ஊர், இதுதான் வந்து சரியானது. மண்டலம், அதுக்கப்புறம் அது நாடு, அதுக்கப்புறம் கூற்றம், அதுக்கப்புறம் ஊர் என்று அதனுடைய அழகு அமைப்பு வந்து வடிவமைக்கப்பட்டிருந்தது. இது பதினெட்டாவது கேள்வி. பொறுத்துக்க ஊர் கிராமம். பேரூர்னா பெரிய கிராமம், சிற்றூர்னா சிறிய கிராமம், மூதூர்னா முதுமையான ஊர், பழமையான கிராமம். கடற்கரையோர நகரம் பட்டினம், பட்டினப்பாக்கம் அப்படின்ட்டு சென்னையில் நகரம் அழைக்கப்படுகிறது. அப்புறம் புகார், துறைமுகங்களை குறிக்கும், துறைமுகங்களை குறிப்பதற்கு புகார் என்று பெயர். அப்போ அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. பத்தொம்பது, கூற்றுகளை ஆராய்க. மண்ணின் வளத்தை பொறுத்து நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டன. அப்போ சரியானது. மருத நிலம் இரண்டு வகையாக பொருத்தப்படும். மருதம்னா என்னென்னா வயலும் வயலை சார்ந்த நிலப்பகுதியும், அது மின்புலம், நஞ்சை நிலம் மற்றும் நஞ்சை நிலத்தில் என்ன நெல்லும் கரும்பும் விளைந்தன. நெய்தல் தவிர மற்ற வன்புலம் புன்சை என அழைக்கப்பட்டன. அப்போ மருத நிலம் வயலும் வயலை சார்ந்த பகுதி மற்றும் நன்சை நிலம் என்று அழைக்கப்பட்டன. அதிலிருந்து முல்லை, குறிஞ்சி இதிலெல்லாம் இருக்கிற அந்த கடற்கரை பகுதியை தவிர மற்ற நிலங்கள் எல்லாமே வந்து வன்புலம் புன்சை நிலம் என்று அழைக்கப்பட்டன. அதில் வந்து தானியமும் பருப்பும் விளைந்தன. அப்போ இதில் அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. நெய்தல் தவிர எல்லாமே வந்து வன்புலம் என்று அழைக்கப்பட்டன. அடுத்து இருபதாவது கேள்வி. சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லை, ஆனால் கருப்பு நெறி காணப்பட்டன. கற்றறிந்த அறிவு கூர்மையுடைய பெண்கள் இருந்தனர், சரியானது. நாற்பது பெண் புலவர்கள் வாழ்ந்த அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளனர். ஆமா, காக்கைப்பாடினா ஔவையார், முற்கால ஔவையார் அப்படின்னு நிறைய நாற்பது பெண்பால் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது. அப்போ அனைத்தும் சரியானது. நன்றி, நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.